நண்பா தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சற்று முன் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சூப்பரான குட் நியூஸ் வெளிவந்திருக்கு. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்ல 13 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருந்தது. அதுல ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா தீபக் சஹார் அண்ட் கைவா, இவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த ரீசனால் வந்துட்டு 10 நாள் குவாரண்டைன்ல இருந்துட்டு அதன் பிறகே சிஎஸ்கே பிளேயர்கள் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்றும் மிகப்பெரிய அளவில் சிஎஸ்கே டீமுக்கே பேக் போன்ஸ் ஆச்சு. பட் சற்று முன் சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு, சிஎஸ்கே டீம்ல எந்த ஒரு பிளேயருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை என்று தெரிய வந்திருக்கு. தீபக் சஹார் கைவாட்ட தவிர அதர் சிஎஸ்கே பிளேயர்கள் பிராக்டிஸ் பண்ண அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 நாள்ல பாத்தீங்கன்னா தல தோனி அண்ட் சிஎஸ்கே பிளேயர்கள் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ரெய்னா திடீர்னு சிஎஸ்கே அணியில் இருந்து விலகினாரு. சென்னை டீம்ல இவர் விலகினது பல ரீசன் சொல்றாங்க, சொந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. சிஎஸ்கே அணிக்கும் ரெய்னாவுக்கும் மிகப்பெரிய ஈகோ ஏற்பட்டதால் அது பிடிக்காமல் வெளிவந்துட்டார் என்றும் சில தரப்பு சொல்லி வருகிறது. பட் ரெய்னா வந்துட்டு சொந்த பிரச்சனைக்காக தான் சென்னை அணியில இருந்து விலகினேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த மெயின் பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ரெய்னா ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருங்க. மேலும் நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் இந்த கான்ட்ரவர்சி குறித்து ரெய்னாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ரெய்னா வைஃப் என்ன கருத்து பதிவு பண்ணிருக்காங்கன்னா, சென்னை டீம்ல இருந்து ரெய்னா விலகி இருக்காரு, பலரும் பல கருத்து சொல்றாங்க. எங்க ஃபேமிலியில மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த சூழலில் ரெய்னா வந்துட்டு மேட்ச்ல போக்கஸ் பண்ண முடியாது, இதற்காக தான் வந்திருக்காரு. டீம்ல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு தோனியும் ரெய்னாவும் நெருங்கிய நண்பர்கள், எங்க ஃபேமிலியில மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, செப்டம்பர் எண்டுக்குள்ள முடியும், அதன் பிறகு சிஎஸ்கே டீம்ல கண்டிப்பா இணைவார் என்றும் ரெய்னாவோட ஒய்ஃபே சூப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் கேட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே மிகப்பெரிய நிகழ்ச்சியில் இருக்காங்க. அடுத்து நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்துட்டு தமிழ்நாடு பிளேயர், பட் என்ன விட ரெய்னாவை தான் தமிழ்நாட்டில் நேசிக்கிறாங்க. டீம்ல வந்துட்டு இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு பெருசா எடுத்துட்டு போக கூடாது, ரசிகர்களுக்காக தான் நம்ம ஐபிஎல் லீக் பிளே பண்றோம், என்னோட சொந்த மண் சென்னை அணிக்காக பிளே பண்ண எனக்கு பல நாள் ஆசை, பட் அந்த கனவு நடக்கல. பட் ரெய்னாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்துட்டு ஒரு ஹீரோவா அண்ணனா பாக்குறாங்க, அந்த அன்பை வந்துட்டு ரெய்னா ஏமாத்திடக்கூடாது. அவருக்கு சில யூகம் இருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு ஃபேமிலி பிரச்சனை கம்ப்ளீட் ஆனவுடன் சிஎஸ்கே அணிக்கு ரெய்னா கம்பேக் பண்ண வேண்டும் என செம் அட்வைஸ் பண்ணிருக்காரு தமிழன் தினேஷ் கார்த்திக். மேலும் கேகேஆர் அணிக்கு மிகப்பெரிய சாக் கொடுத்திருக்காரு, ரெய்னா வந்துட்டு பிக் பிளேயர், சென்னை அணியில் நீடிக்கணும், அப்படி அவர் கம்ப்ளீட்டா விளையிட்டார்னா அடுத்த வருடம் அவர் பிளேஸ்ல நான் சிஎஸ்கே அணியில் பிளே பண்ண ஆசையாக இருக்கேன், ஒரு தமிழன் அணிக்காக விளையாடுவது நீண்ட நாள் ஆசை, அப்படி நடந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றும் தமிழர்கள் மனசை அப்படியே தொற்றுக்காரு தமிழன் தினேஷ் கார்த்திக். ரெய்னா ஒய்ஃபே வந்துட்டு செப்டம்பர் எண்டுக்கு மேல சிஎஸ்கே டீம்ல ரிட்டர்ன் ஆவார் ரெய்னா என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த பிக் நியூஸ் பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.